வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறேன். அதுவும் சண்டே ஸ்பெஷலாக இறால் கிரேவி. எங்கள் ஊர் செட்டிநாடு ஸ்டைலில் இறால் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு அரை கிலோ இறால் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் லைட்டாக வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த இறாலோட ஸ்மெல்லு வந்து இருக்காது. ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இறால் வந்து எப்பயுமே வாங்கும் போது கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கிக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ இறாலை நம்ம அப்படியே கிளறி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு மண் கடாய் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்பயுமே மேக்ஸிமம் மண் கடாயில் தான் செய்வேன். அதனால் மண் கடாயில் வந்துட்டு நல்லா வந்து கடலெண்ணெய் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பட்டை சோம்பு இதில் போட்டுக்கலாம். பட்டை சோம்பு நல்லா வெடித்த உடனே சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு இடையில் கருவேப்பிள்ளை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிள்ளை வெடித்த உடனே சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த இறால் கிரேவியில் பூண்டு சேர்க்கும் போது இன்னமும் வந்து சுவை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு கோல்டன் கலர் வரும் போது அந்த டைமில் நீங்கள் வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி பழம் வந்து 3 பழம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கிரேவி வந்து கொஞ்சம் நிறையா திக்னஸ்ஸாக வரும். அதனால் 3 தக்காளி பழம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. ஸோ வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். அந்த ஆயிலே வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கினோடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான்வெஜ் எது செஞ்சாலுமே இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இறாலை இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூளில் பிரட்டி வச்ச இறாலை வந்து இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி இறால் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த இறாலில் நல்லா வதங்கும் போது தான் வந்து சுவை அதிகமாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நீங்கள் மூடி போட்டு கூட குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இறால்லாம் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அந்த எண்ணெயில் இந்த மிளகாய்த்தூள் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ கிரேவி வந்து திக்காக இருக்கணும் அப்படின்றதுனால தண்ணி வந்து 1 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து இறால் வந்து குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் தண்ணியில் குக் ஆகிடும். குக் ஆனதுக்கு பிற்பாடு அழகாக சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆனோன்னே இறால் வந்து அந்த கிரேவியில் நல்லா மேட்ச் ஆகி சேர்ந்துருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பெப்பர் தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்க்கும் போது இன்னமும் சுவை அதிகமாக இருக்கும். ஸோ செஞ்சாச்சு. செம்மவே சூப்பராக அருமையான ஒரு சண்டே ஸ்பெஷல் தான் இன்றைக்கி இறால் கிரேவி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம். மெயினாக வந்து சாதத்துக்கு வந்து நீங்கள் சைடிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையான சண்டே ஸ்பெஷல் இறால் கிரேவி. ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.